சீ ஃபீவர் பை ஜான் பேஸ்ஃபீல்டு. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெய்ன், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை. சீ ஃபீவர் இஸ் அ கிளாசிக் போம் பை ஜான் பேஸ்ஃபீல்டு தட் கேப்சர்ஸ் த ஸ்பீக்கர்ஸ் டீப் லாங்கிங் ஃபார் த சீ. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெய்ன், to the lonely sea and the sky. See, the first line பார்த்தீங்கன்னா again அப்படின்ற வார்த்தை வருதா, அப்போ ஏற்கனவே சீக்கு போனவர் திரும்பவும் போகணும்னு ஆசைப்படுறார். டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை ஏன் அப்படின்னு பார்க்கலாம். And all I ask is a tall ship and a star to steer her by. The repeated refrain, and all I ask is a tall ship and a star to steer her by, emphasizes the speaker's desire for a seafaring life guided by the stars. இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது இஸ் ரிப்பீட்டட், அதான் ரிப்பீட்டட் ரெஃப்ரெயின் போட்டிருக்காங்க. இது எதுக்காக இட்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு எம்ஃபசைஸ் அந்த ஸ்பீக்கரோட டிசையர் இல்லையா, அவருடைய ஆசை என்ன, திரும்பவும் அந்த சீஃபேரிங் லைஃப்க்கு போகணுன்றது அவருடைய ஆசை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன தேவைன்னு அவர் சொல்கிறாரு பாரு. அண்ட் ஐ ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப். அவர் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக போகுது. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ தானே கேட்குறேன், என்ன கேட்குறேன், ஒரு டால் ஷிப்பு ஒரு ஸ்டார் அவ்வளோ தானே கேட்குறேன் அப்படின்றாரு. ஷிப்பு எதுக்குன்னு நமக்கு தெரியும், பட் ஸ்டார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் மேக்னெட்டிக் காம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து திசைகள் கடலை திசையை பார்க்கணுன்னா மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் நட்சத்திரங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து துருவ நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டார் வந்து எப்பயுமே நார்த் சைடில் தான் இருக்குமா, ஓகேவா. ஸோ அதை வச்சு இவங்க வந்து டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்களாம், திசைகளை. ஸோ இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ டால் ஷிப் அண்ட் அ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. எப்பயுமே நேச்சர் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் வந்து நிறைய இந்த கடல் வழி பயணங்களை அந்த காலத்தில் மேற்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். அவங்க வந்து இந்த மட்டும் இல்லாமல் இந்த ஆமைகள் இருக்கு இல்லையா, கடல் ஆமைகள், இப்போ வந்து ரீசன்ட் ரிசர்ச்சில் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கடல் ஆமைகளோட வழித்தடத்தை வந்து தமிழர்கள் ஃபாலோ பண்ணி போய் நிறைய சீரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் அ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. அந்த வீல்ஸ் கிக், அந்த விண்ட் சாங், and the white sails are shaking. When huge tides occur, the speaker kicks the wheel and he assumes that the wind sings a beautiful song and the movement of a ship makes him enjoy the sailing on the sea. So the kappal vandu pogudhu, adu periya periya alaigal varumbodhu he has to kick the wheel, and the wheel vandu avanga kick pandranga. அப்போ அந்த காத்தோட சத்தம் வந்து அந்த விண்டோட சத்தம் அவருக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல் சாங் மாதிரி இருக்கா, ஒரு அழகான ஒரு பாட்டு மாதிரி இருக்கா. அப்புறம் அந்த ஷிப்பு மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த செயில்ஸ் இருக்கு இல்லையா, செயில்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கப்பல் இருந்தால் இங்கே இருக்கு பார்த்தியா, இந்த ஒயிட் கலரில் இருக்கு பார்த்தியா, இதை தான் நம்ம வந்து செயில்ஸ்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அந்த வெயிட்ஸ் சைல்ஸ் வந்து ஷேக் ஆகுதா, இட் மேக்ஸ் ஹிம் என்ஜாய் இஸ் ட்ராவல். அண்ட் அ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் அ கிரே டான் பிரேக்கிங். ஹீ இன்டென்ஸ் டு என்ஜாய் த ஏர்லி மார்னிங் மிஸ்ட் தட் ரைசஸ் ஃப்ரம் த சீ அலோங் வித் த கிரே டான் பிரேக்கிங் ஆன் இஸ் அட்வென்ச்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட லிஸ்ட்டில் இதெல்லாம் வருது, கிரே பெஸ்ட்டும் கிரே டானும் வருது. மிஸ்ட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, மூடு பனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டான் அப்படின்றது அதிகாலை, ஆப்போசிட் ஆஃப் டஸ்க், டியூஎஸ்க்கு டஸ்கோட ஆப்போசிட் டான், டான் டஸ்க், அதிகாலை அந்தி மாலை, டஸ்க்னா அந்தி மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா அது, ஓகேவா. அண்ட் அ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் அ கிரே டான் breaking. So, இதெல்லாம் அவர் என்ஜாய் பண்ண போறாரா அவருடைய அட்வென்ச்சரில். ஸோ ஈ ஆட்ஸ் அப் திஸ் டு இஸ் லிஸ்ட், இதெல்லாம் அவர் லிஸ்டில் அவர் ஆட் பண்ணிக்கிறார். ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகெய்ன், ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட் இஸ் அ வைல்டு கால் அண்ட் அ கிளியர் கால்
that may not be denied. He can hear a continuous call from the sea. The call is a kind of emotional bonding between the sea and the speaker. On hearing that, the narrator feels that it is unavoidable and he must return to the sea. நேர்க்கனே சொன்ன மாதிரி அந்த லைன் இஸ் ரிப்பீட்டட் இல்லையா, ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின். என்ன அவருக்கு எதை அவர் கூப்பிடுதானா, ரன்னிங் டைடு, ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைடு. அந்த அலை ஓடுது இல்லையா, அது அந்த அலை ஓசை வந்து இஸ் அ வைல்டு காலா, அந்த நேச்சர்ஸ் கால்ஸ் எல்லாமே வைல்டு தானே, அண்ட் அ கிளியர் கால், அது ஒரு தெளிவான ஒரு தெளிவாக கூப்பிடுதான் அவரை. தட் மே நாட் பி டினைட், அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லைன்றார். கிளியர் கால், என்னால் முடியாதுன்னே சொல்ல முடியாது, மே நாட் பி டினைடு. அது அவருக்கும் அந்த இயற்கைக்கும் உள்ள ஒரு பாண்டிங், அதுவும் எமோஷ்னல் பாண்டிங், ஓகேவா. அது வந்து தன்னால் தவிர்க்கவே முடியாத ஒரு அழைப்பு, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். And all I ask is a windy day with the white clouds flying. He also wishes that there would be strong winds making the white clouds fly. The strong winds would blow the clouds away and make his journey more comfortable. அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட லிஸ்ட் ஆட் ஆகுதுன்னு சொன்ன இல்லையா, வேறு என்ன கேட்குறாரு, ஒரு விண்டி டே கேட்குறாரு. வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங், அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங் விண்டு இருக்கணுமா, அந்த நல்ல காற்றுல என்ன ஆகணுமா, ஒயிட் கிளவுட்ஸ் ஷுட் ஃப்ளை அவே, அங்கே இருக்க அந்த ஒயிட் கிளவுட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஏன் ஒயிட் கிளவுட்ஸை கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, டார்க் கிளவுட்ஸ் இருந்தால் என்ன ஆகும், ரெயின், மழை வரும் இல்லையா. அப்போ மழை வந்தால் அவருடைய ட்ராவல் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஓகேவா. ஸோ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஒயிட் கிளவுட்ஸ், இஸ் அ விண்டி டே வித் ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங் ஸோ தட் ஹிஸ் ஜேர்னி வுட் பி மோர் கம்ஃபர்டபுள். ஒயிட் கிளவுட்ஸ் இருந்தால் ஜேர்னி கம்ஃபர்டபுளாக இருக்கும். And the flung spray and the blown spume and the seagulls crying. He wants to see the fine drops of water blown by the foamy waves and wants to listen to the cry of seagulls. And all I want is a tall ship. Nu aarambikkiraaru, enakku oru tall ship podu, oru star podu nu aarambichittu enna nalam kekkiraar paarenga. And the flung spray and the blown spume. எப்பயுமே இந்த அலைகள் அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை அப்படியே நுரைச்சி வரும் பார்த்தீங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதெல்லாம் வேணுமா அவருக்கு. நெக்ஸ்ட் என்ன வேணுமா, சீகல்ஸ். சீகல்ஸ் வந்து இட்ஸ் அ பேர்டு, யூ கேன் சீ இந்த பிக்சர், இந்த பிக்சரில் தெரியுது இல்லையா, அதுதான் சீகல்ஸ், ஓகேவா. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெஃப்ரெயின், ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், ஓகே. த ஸ்பீக்கர் விஷஸ் டு லீட் அ வாண்டரிங் ஜிப்சி லைஃப் வேர் நோ ஒன் கேன் டிஸ்டர்ப் ஹிம். ஸோ இப்போ என்னவா, எந்த மாதிரி ஒரு லைஃப் அவர் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, வேக்ரன் ஜிப்சி லைஃப். நம்ம ஏற்கனவே வாண்டரிங் சிங்கர்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு நாடோடி மாதிரி, அதே மாதிரி இவரை கடலில் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஓகேவா. யாருமே தன்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு லைஃப், ஒரு வாண்டரிங் ஜிப்சி லைஃப் இவர் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, முடியுமா. To the gull's way and the whale's way, where the wind's like a whetted knife, he expresses his feeling that he wants to be free like a seagull and whale. Seagulls spend their lives over the shores. Whales live closer to the surface of the sea and wander it throughout their own life. இப்ப இவர் என்ன சொல்றாரா, நான் எப்படி அந்த என்னோட பயணம் எப்படி இருக்க போகுது, to the gull's way and the whale's way, ஓகேவா. எப்படி அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்களோ, எங்கே நினைச்சாலும் அங்கே போக முடியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ லைஃபை இவர் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லை, வே த விண்ட் இஸ் லைக் அ வெட்டட் நைஃப், ஒரு நல்ல ஒரு கூர்மையான கத்தி, அந்த கத்தி இப்போல காற்று இருக்குமா, விண்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு இவர் ஆசைப்படுறார். டு த கேர்ள்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே, where the wind's like a whetted knife. And all I ask is a merry yarn from a laughing fellow rover. He wishes to get the company of a rover who tells fictional stories. First alone, தனியா போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ என்ன கேட்குறாரு,
கூட துணைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, ஓகேவா, ஃபெலோ ரோவர். ஆனால் எப்படிப்பட்ட ரோவராக இருக்கணும், அ லாஃபிங் ஃபெலோ ரோவர், எப்பயுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபெலோ ரோவர். அது மட்டும் இல்லை, அ மெரி யான் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெலோ ரோவர். நம்ம கிட்ட வந்து யாராவது ஒரு கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே, ஏதோ ஒரு ரியல்லா உண்மையா நடந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் அப்படி சொல்றான்னு வச்சுக்கோ, அவன் என்ன சொல்லணுமோ, ஏ பயங்கரமா சுத்துறடா அப்படின்னு சொல்லுவோம்ல, பயங்கரமா நூல் சுத்துறடா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரீல் சுத்தாது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் யான் அப்படின்றது. அதான் நம்ம கூட கிளாஸ்ல விளையாடுவோம்ல, ஸ்பின் த யான் சொல்லிட்டு ஒரு கதை ஆரம்பிப்போம், அப்புறம் அதை அப்படியே ஒரு ஒரு லைனா ஒரு ஒருத்தர் கண்டினியூ பண்ணிட்டே போவோம்ல, ஸ்பின் த யான். அதே தான் இங்க, ஓகேவா, நல்ல கதை சொல்லக்கூடிய ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அது எவ்வளோ சேடாக இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு லாஃபிங் ஃபெலோ ரோவர் கேட்குறார். பாத்தியா லிஸ்ட்டை, இதோட நித்துறாரா தெரியலையே. அண்ட் குவாய்ட் ஸ்லீப் அண்ட் அ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். ஹி லைக்ஸ் டு டேக் அ குட் ஸ்லீப் அண்ட் ஹாவ் அ ஸ்வீட் ட்ரீம் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி. He wants to be free from the busy world. Last of final vandachi. Ena when the long trick is over solliyaachu. Appa enna kek journey mudinja peraga the end of his journey la enakku theva appdin ketta quiet sleep or nimmadiyana urakkam and the urakkathile oru inimayana oru kanavu a sweet dream. And quiet sleep and a sweet dream when the long trick is ஓவர், எல்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கி ஒரு நல்ல கனவு வேணும், அப்படி ஒரு இனிமையான கனவு வேணும்ன்ட்டு தன்னுடைய தேடல்களும் தேவைகளையும் முடிச்சிடுறார். என்ன ஒரு அருமையான போயம் இல்லையா? Mm-hmm.